ஏழைகளுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்ற பண்ற ஏழைகளுக்கு பண்ற முடியாதவங்களுக்கு. நல்லா இருக்குங்களா? இந்த சார் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏதோ பிள்ளையை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. பேருமா? பசங்க உங்களுக்கு? தம்பி திங்கக்கிழமை அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுட்டு வாடான்னு சொன்னேன். சரி என்னட்டு அவனும் கூட்டிட்டு போனான் சார். அவன மக்களையே ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க ரெண்டு பேருமே யார் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ரெண்டு பேர்த்தையும் பைபாஸ்லயே இறந்துருச்சு, தம்பியும் பைபாஸ்லயே இறந்துட்டான். அந்த பொண்ணு ஒண்ணுதான் சார் பொழைச்சிச்சு, அங்க அண்ணம்மா ஒண்ணுதான் பொழைச்சா. வீட்டுக்காரு யாவாரத்துக்கு போகமா போறாரு, ஆனா அந்த புள்ள இறந்ததுல இருந்து நம்மளால யாரும் எதுவும் பண்ண முடியலையா, எந்த இந்த பொண்ணும் போயிடுச்சு, இந்த பொண்ணையும் படிக்க வைக்கலையான்னு டெய்லியும் குடிச்சுக்கிட்டே இருக்காரு சார். ஒரு காலு உடஞ்சிருச்சு, ஒரு கை உடஞ்சிட்டு கூட அவ எக்ஸாம் போய் எழுதிட்டு தான் சார் வந்தா, அடுத்தவங்களை வச்சு கூட எழுதி அப்படி படிக்கும் மேல அவ்வளவு ஆசையா இருக்கு சார் அவளுக்கு. என் பேர் முத்தலகி சார். என்ன படிச்சிருக்கீங்க? 12th முடிச்சிட்டேன் சார். ஏன் மேற்கொண்டு படிக்கல? அதுக்கு மேற்கொண்டு படிக்கலன்னா 12th படிக்கும் போதே ஆக்சிடென்ட் வராச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அந்த ஆக்சிடென்ட்ல கையும் காலும் உடஞ்சிருச்சு சார். அது அங்கங்க கடன் வாங்கி சரி பண்ணிட்டாங்க. அந்த காலும் கையும் உடஞ்சதுல இருந்து எக்ஸாம் டக்குன்னு வச்சுட்டாங்க. அந்த காலு கையும் முடியாம நான் போய் எக்ஸாம் எழுதினேன், பாஸும் ஆயிட்டேன். இருந்தாலும் படிக்க வைக்க எங்க அம்மா வாழ முடியல சார். ஏன்னா என் தங்கச்சி இறந்ததுலயே ரொம்ப கடன் ஆயிருச்சு, இருந்ததெல்லாம் இது பண்ணிட்டாங்க சார். இப்ப நம்ம போய் ஃபீஸ் கட்டினா கண்டிப்பா நீ படிச்சிருவியாமா, ஏன்னா இந்த ஏரியாலயே படிச்ச நீதான் முத வந்து கிராஜுவேட்டுங்கிறாங்க. நினைக்கிறாள் அதுக்கே பெரிய இதுதான். கண்டிப்பா நீ படி சரியா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். எந்த காலேஜ் நீ? சாய்ராம் காலேஜ் மணப்பாறை சார். சரி, நான் இப்ப அங்க போய் ஃபீஸ் கட்டினா சேர்ந்துக்கலாம்ல? நீ படிச்சிருவல? ஃபீஸ் கட்டியாச்சு, பாப்பாவை கட்டி சேர்த்து விட்டாச்சு. நாளையிலேருந்து காலேஜ் வர சொல்லிட்டாங்க. எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க. 15,000 அந்த நாளையிலேருந்து காலேஜ் வர சொல்லிட்டாங்க. இனிமே நீங்க என்ன செய்யணும், டெய்லி அவளை படிக்க மட்டும் அனுப்பிச்சிடணும். சரி, ரொம்ப நன்றி சார். படிக்க முடியாம போயிருமோன்னு கடவுளை வேண்டிக்கிட்டா இருந்தேன். கடவுள் மாதிரி எங்க இருந்தோ வந்து நீங்க ஃபீஸ் கட்டணுங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். பிள்ளைய இனிமேல என்ன மாதிரி பிச்சை எடுக்க விடாம நல்லா படிக்கணும் சரியா. நல்லா பில் கட்டியாச்சு, இனிமே காலேஜ் போய் நல்லா படிச்சு இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கணும். நீதான் முன் உதாரணமா இருக்கணும். ஏன்னா அப்ப எங்க ஜாதியில இவ்வளவுக்கு படிச்சதே இல்ல, எல்லாம் 10th, 12th, 11th படிச்சுட்டு அப்படியே நின்னுட்டாங்க. அந்த நிலைமைக்கு அவ போக கூடாது. நல்லா படிச்சு அவ்வளவு ஒரு 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 நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஊருக்கு ஒரு உதாரணமா அவ இருக்கணும்னு நினைச்சேன் சார். அது போதும் சார் எங்களுக்கு. சந்தோஷம், நல்லபடியா படிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீ இருக்கணும் சரியா. என்னை பார்த்து நிறைய பிள்ளைங்க படிக்கணும் சார். எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், அப்போ நான் கடவுளை கும்பிட்றேன். எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பத்தாது, என் பகுதி தட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு இருக்கணும்,
அவன் நல்லா இருக்கணும். அப்ப நான் கடவுளை கும்பிட்றேன்.